இயற்கை உர மேலாண்மைக்கான தேசிய பால்வள மேம்பாடு வாரியத்தின் துணை நிறுவனத்தை மத்திய கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா நேற்று தொடங்கி வைத்தார். குஜராத்தில் அமைக்கப்பட்டுள்ள மிருடா எனப்படும் இந்த நிறுவனம் மாட்டுச்சாணம் எரு போன்றவற்றின் மூலம் மாடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க வழிவகை செய்யும் என்றார். அத்துடன் சமையல் எரிவாயுக்கு பதிலாக உயிரி எரிவாயுவை பயன்படுத்துவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேமிப்பு ஏற்படவும் இந்த நிறுவனம் உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவித்தார். ரசாயன உரங்களுக்கு பதிலாக மாட்டுச்சாணங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதன் மூலம் இயற்கை உர மேலாண்மை முயற்சிகளுக்கு உத்வேகம் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இயற்கை உர மேலாண்மைக்கான மதிப்பு சங்கிலியை உருவாக்கி அதன் மூலம் மாட்டுச்சாணத்தை திறம்பட பயன்படுத்துவதில் இந்த புதிய நிறுவனம் சிறப்பு கவனம் செலுத்தும் என்றார். இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படுவதுடன் தூய்மை இந்தியா மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களில் மேம்பட்ட பங்களிப்பை வழங்க வகை செய்யும் என்றும் அவர் கூறினார். இயற்கை உர மேலாண்மை நாட்டில் தற்போது பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயுவில் 50% அளவுக்கு உயிரி எரிவாயுவை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக உள்ளது என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார்.